சீன பெருஞ்சுவர் கேள்விப்பட்டிருப்பீங்க, திராவிட பெருஞ்சுவர் பார்த்துருக்கீங்களா? சேலம் போனீங்கன்னா மாடர்ன் தியேட்டர் அப்படிங்கிற பட தயாரிப்பு நிறுவனத்தினுடைய ஆர்ச் இன்னமும் உங்களை வரவேற்க காத்து கிடக்கு. நூற்றாண்டு கால வரலாறை பொதித்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஒற்றை பெருஞ்சுவருக்குள்ள கலைஞர் கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா தொடங்கி நான்கு தமிழ்நாட்டினுடைய முதல்வர்கள் அந்த இடத்த அலங்கரிச்சிருக்காங்க. திராவிட இயக்க சிந்தனைகள் உதித்த இடம் அது. அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க இடத்துல தமிழ்நாட்டினுடைய இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் எடுத்த செல்ஃபி, அதனைத் தொடர்ந்து அந்த இடத்தை பேரம் பேசிய நிகழ்வு, அதற்கு பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய மர்ம ரகசியங்கள், இது எல்லாத்தையும் பற்றியும் பார்க்கலாம். நினைவலைகளை சுமர்ந்து கொண்டு நிற்கக்கூடிய அந்த ஆர்ச் இப்போ அரசியலும் கலந்திருக்கு. என்னன்னு பார்க்கலாமா? இது பிரசாத் சிக்னேச்சர். ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தான் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. அவன் வாழ்ந்ததற்கு பிறகவும் 90-100 ஆண்டு காலமாக அவனை பற்றின சிந்தனையும் அவன் செய்து வைத்த செயலை பற்றியும் பேசுகிறாங்கல்ல, அப்போ தான் அவன் இன்னமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் புலப்படும். அந்த வகையில் டிஆர் சுந்தரம் அப்படிங்கிற நபர், ஜவுளி தொழில் தொடர்பாக லண்டனில் போய் பட்டப்படிப்பு படிச்சுட்டு வந்தவர், ஜவுளி தொழில் பற்றி இங்கே தொழில் நடக்காமல் அவர் திரைப்படங்கள் நம்ம எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்தார். அந்த காலகட்டத்தில் திரைப்படங்கள் எல்லாம் பெரிய அளவில் தமிழ்நாட்டில் உருவாக்குவதற்கான கம்பெனிகள்லாம் கிடையாது. ஏன்னா நான் பேசுகிறது 1935 ஆண்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு தேதிக்கு நம்முடைய தாத்தா பாட்டிகள் எல்லாருக்குமே தெரியும், வண்ணப்படங்கள் கூட வரலை, பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள் மட்டும்தான். அதுவும் நாடக கொட்டில்களில் அனைவரும் உட்காந்து படம் பார்க்கக்கூடிய இடமாக இருக்கும். இன்னமும் ஒவ்வொரு ஊர்லேயும் கிராமங்களில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நாடக கொட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பழைய இடங்களை வந்து வச்சுருப்பாங்க. அங்கே ஒரு பெரிய திரை காண்பிக்கப்படும், வெள்ளைத்திரை. அந்த வெள்ளைத்திரைக்கு பின்னாடி வந்து நடிக்கக்கூடிய நடிகர்களும் இருப்பாங்க, அதுக்கு முன்னாடி வந்து ஆக்ட் பண்ணக்கூடியவங்களும் இருப்பாங்க. இப்படி நாடகங்களுடைய அணிவகுப்பும், நாடக பிதாமகன்களினுடைய தந்தை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த சங்கரதாஸ் சுவாமிகள்லாம் வாழ்ந்த காலகட்டம் அது. அவரை பார்த்து வளர்ந்த எம்ஆர் ராதா மாதிரியான நடிகவேல் அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பொங்க நம்ம பேசக்கூடிய அந்த நடிகர்கள் எல்லாம் உருவானது எங்கே அப்படின்னா அந்த நாடகங்களுடைய வரிசைகள்லேருந்து வந்தவங்க தான். அப்படிப்பட்ட அந்த அணிவகுப்பில் நீண்ட நெடிய நடிகர்கள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் திரைத்துறையில் காலடி எடுத்து வைக்கிறதுக்கு காரணகர்த்தாவாக இருந்தது தான் சேலத்தில் இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் தியேட்டர். அந்த மாடர்ன் தியேட்டர் அப்படிங்கிறது அது ஒரு தியேட்டர் கிடையாது, அது ஒரு படத்தை வந்து திரையிடக்கூடிய தியேட்டர் கிடையாது, அது சினிமா தயாரிக்கக்கூடிய கம்பெனி. அந்த சினிமா தயாரிக்கக்கூடிய கம்பெனியில் 10 ஏக்கர் நிலத்தில் பிரம்மாண்டமாக செட்டு போட்டு அந்த இடத்துல ஒரு ஒரு டான்ஸ் ஆடுறதுக்கான இடமாக இருக்கட்டும், ஒரு பெரிய வயல்வெளிக்கான ஷூட் ஆகட்டும், ஒரு பிரம்மாண்ட கோர்ட் இருந்துக்கக்கூடிய இடமாகட்டும், காவல் நிலையமாகட்டும், இப்படி ஒரு திரைத்துறையில் ஒரு தன்னுடைய வாழ்வியலில் இருக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுமே அந்த 10 ஏக்கர் நிலப்பரப்பில் பெரிய பெரிய செட்டுலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சாங்க. இதெல்லாம் செஞ்சவர் தான் டிஆர் சுந்தரம் அப்படிங்கிற நபர். கொல்கத்தா அப்படிங்கிற ஒரு நகரம் உலகத்தில் ரொம்ப நம்முடைய இந்தியாவுக்குள்ள திரைத்துறையை பற்றி அதிகமாக அறிந்து கொண்ட நபர்களுக்கு நல்லா தெரியும், கொல்கத்தா தான் அந்த சினிமா கம்பெனிகளுக்கு பேர் போன ஒரு இடம். அந்த இடத்த மாற்றி சென்னையெலாம் அப்போ அன்றைக்கி பெருசு கிடையாது, சேலத்தில் இருக்கக்கூடிய மாடர்ன் தியேட்டர் தான் அவங்க ஆரம்பித்த கம்பெனி. ஆரம்பித்ததற்கு பிறகு தான் நாடகத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாமே திரைத்துறையில் அவங்க கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி தான் பெரிய பெரிய ஆளானாங்க. அப்படி அவங்களால் வளர்ந்தவங்களுடைய வரிசையில் அண்ணா எழுதியிருக்கார், கலைஞர் எழுதியிருக்கார், எம்ஜிஆர் நடிச்சிருக்காங்க, நம்ம ஜெயலலிதா நடிச்சிருக்காங்க. இப்படி தமிழ்நாட்டினுடைய நான்கு முதல்வர்கள் ஒரே இடத்துல உட்காந்து பணியாற்றியிருக்காங்க அப்படின்னா அது சேலத்தில் இருக்கக்கூடிய அந்த மாடர்ன் தியேட்டர் தான். இப்போது நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த முகப்பு அப்படிங்கிறது, அது இன்னும் இப்போ மட்டும்தான், இப்போ இருக்கிறது வந்து இது மட்டும்தான். அதுக்கு பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா மேட்டுக்குடி படத்தில் வந்து கவுண்டமணி சொல்கிற மாதிரி தான் கதவை திறப்பார்,
கதவை திறந்த உடனே வந்து பிரபுவும் அவரும் உள்ளே போவாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் வந்து வெட்ட வெளியாக இருக்கும். வெட்ட வெளியாக இருக்கும்போது அப்போது நம்ம வீடு எப்படி இருக்குது அப்படின்னு கவுண்டர் பண்ணி கேட்பார் பிரபுட்ட. அப்போது அண்ணன் வீடுலாம் சூப்பராக இருக்குது, ஆனால் எனக்கு ஒரு கேள்வி அப்படின்னு. என்னப்பா நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன், கேள்வி கூட வா கேட்குறதுக்கு உரிமை இல்லை, கேளுப்பா அப்படின்னு சொன்னவுடனே அண்ணன் நம்ம வீட்டில் உள்ளே எது வெளியில் எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பார். ஏன்னா அந்த ஒரே ஒரு சுவர் மட்டும்தான் இருக்கும், கதவுலாம் போட்டு வச்சிருப்பாரு கவுண்ட பண்ணி, உள்ளே போய் பார்த்தா வெறுந்தர மட்டும்தான் இருக்கும், வெட்ட வழியாக இருக்கும். அதுதான் மாடர்ன் தியேட்டருடைய தற்போதைய நிலை. நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த சுவர் மட்டும்தான் இப்போதைக்கு மீதி இருக்குது. மீதி இருக்கக்கூடிய அந்த படக்கம்பெனி, அங்கே இருக்கக்கூடிய மற்ற இடங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டாங்க, விற்றுட்டாங்க. அந்த 1200 ஸ்கொயர் ஃபீட் மட்டும்தான் இருக்குது. அந்த இடம் தான் இப்போது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பார்வையில் பதிஞ்சிருக்கு. அந்த இடத்துல போய் அவர் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டார். அவர் செல்ஃபி எடுத்ததுக்கு பின்னாடி தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இப்போ வந்து சேர்ந்துருக்கு. அதை நம்ம படிப்படியாக பார்க்கறதுக்கு முன்னாடி, இங்கே ஜெய்சங்கர் அப்படிங்கிற ஒரு நபர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருக்கு தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னு பட்டம் வாங்கி கொடுத்தது இந்த மாடர்ன் தியேட்டர் தான். சிவகுமார் சார், எப்படி நம்ம சூர்யா கார்த்திகனுடைய அப்பா, அவருக்கு ஏகப்பட்ட படங்கள் ஹிட் ஆனது இந்த மாடர்ன் தியேட்டருக்குடைய தயாரிப்பில் தான். இந்த திரையுலகினுடைய மார்க்கண்டேயன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவகுமார் இன்னமும் அழைக்கப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட நபருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்ததும் இதே மாடர்ன் தியேட்டர் தான். அது மட்டும் கிடையாது, கோவிந்தசாமி ஹோட்டல் அப்படின்னு அங்கே ஒரு ஹோட்டல் இருக்கு. அங்கே வேலைக்கு வரக்கூடிய எல்லாரும், ஏன் கலைஞரே அங்கே போய் சுக்குமல்லி காப்பிலாம் குடிச்சிருக்காரு அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹோட்டல் அந்த பீரியடில். அங்கேருந்து தான் ஃபுட்டு, காஃபி, டீ எல்லாமே வந்து அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள் கொண்டு போய் கொடுப்பாங்களாம். அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய பழைய மூதாட்டி ஒருத்தவங்கள்ட்ட பத்திரிகையாளர்கள் இடையில கேள்வி கேட்கும்போது கூட, நிறையா ஜாம்பவான்கள்லாம் வந்து எழுதின இடம் இன்னைக்கு வெறுமனை காட்சி பொருளாக மட்டும் இருக்குது, இது ஒரு அருங்காட்சியகமாக மாற்றினாங்கன்னா நல்லாயிருக்கும், இதையே அரசு கையில் எடுத்து ஒரு நல்ல விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் பதிவு செஞ்சுருந்தாங்க. இப்படி இதை தொடர்ந்து வந்து அரசியல்வாதிகளுடைய பார்வையும் அவங்க மேலே படும்ல. அப்போது வீரபாண்டிய ஆறுமுகம் உங்களுக்கு தெரியும், டிஎம்கேல இருந்தவர். அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமிக்கும் சேலம் தான் அவருடைய சொந்த ஊர். அவரும் அந்த இடத்த வந்து ஆக்குப்பை பண்ணுறதுக்கு தன்னுடைய கட்சி சார்ந்த அவங்க ஜெயலலிதாவினுடைய திருவுருவச் சிலையை வைக்கணும்னு முயற்சி பண்ணியிருக்கலாம். இப்படி டிஎம்கே சைட்லேயே கலைஞர் கருணாநிதியினுடைய சிலை அந்த இடத்துல இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஏன்னா கலைஞர் கருணாநிதி தான் வந்து, கலைஞர் கருணாநிதியால் டிஆர்எஸ் அவர்கள் வந்து இங்கே சிலைகள்லாம் வச்சுருந்தாங்க, நம்ம சென்னையிலே ஒரு சிலை வச்சுருந்தாங்க. இப்படி ஒரு பண்டமாற்று முறை மாதிரி தான் சிலை வைக்கிறதுங்கிறது தமிழ்நாட்டினுடைய அடையாளம். அப்படிப்பட்ட அந்த அடையாளத்தை ஒருவருக்கொருவர் வந்து மாற்றி மாற்றி செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த வகையில் டிஆர் சுந்தரம் அவர்கள் வந்து பல்வேறு படங்களை வந்து எடுத்தார். அதுவும் ஏஞ்சல் ஃபிலிம்ஸோடு இணைந்து அவர் ரெண்டு படங்கள் ஃபஸ்ட்டு வந்து பண்ணார். அதற்கு பிறகு தான் 1937 சதி அகல்யா அப்படிங்கிற ஒரு படத்தை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணாங்க. அந்த படம் அவங்களுக்கு பெரிய ஹிட்டு கொடுத்தது இந்த மாடர்ன் தியேட்டர் ஓனர்ஸுக்கு. அப்படி ஹிட்டு கொடுத்ததுக்கு பிறகு தான் கருணாநிதியும் எம்ஜிஆரும் சேர்ந்து திரையுலகத்துக்கு அறிமுகமான மந்திரி குமாரி அப்படிங்கிற படம், அது பயங்கர சக்ஸஸ், 100 நாளுக்கு மேலே ஓடின படம். அப்போ தான் மாடர்ன் தியேட்டருடைய புகழ் வந்து வெளிச்சத்துக்கு வர்றதை தாண்டி இந்த திரையுலக கலைஞர்கள்லாம் மக்கள் மத்தியில் போய் அறிமுகமான காலகட்டம். எப்படி திரைத்துறை தான் இன்னைக்கு உலகத்தில் வந்து எல்லாரையும் கொண்டு போய் மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுக்கான ஒரு பெரிய வெப்பனாக இருக்குது, அதில் உதித்த மலர்கள் தான் இந்த திராவிட பெருஞ்சுவர்களாக இருக்கக்கூடிய கருணாநிதியும் எம்ஜிஆர் அவர்களும் உதித்த ஒரு இடம் தான் இந்த மாடர்ன் தியேட்டர். அப்போது பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்தது வண்ணப்படமாக மாற்றினது வந்து மாடர்ன் தியேட்டர் தான். அலிபாபாவும் 40 திருடர்களும் அப்படிங்கிற படத்தில் அந்த வண்ணப்படத்தை திரையிட்டாங்க. இது மட்டும் இல்லை, அதற்கு பிறகு 56 வயதில் வந்து டிஆர் சுந்தரம் அவர்கள் வந்து தன்னுடைய இயற்கையை எழுதிட்டாங்க. அதற்கு பிறகு 3 பேர்கிட்ட பொறுப்பு போச்சு, அவங்க சரியாக பார்க்கல. அதற்கு பிறகு அந்த மாடர்ன் தியேட்டரை எடுத்து நடத்தினவர் தான் ராமசுந்தரம்னு சொல்லிட்டு டிஆர்எஸ்னுடைய மகன். அவர் கையில் எடுத்து சிறப்பாக கொண்டு போனார். அவர் நடத்துகிற தொடங்கினதுக்கு பிறகு தான் வந்து ஏகப்பட்ட மொழிகள்லையும், இந்த சிங்கள மொழி, இந்தி மொழி, பௌத்த மொழிகிட்ட எல்லா மொழிகள்லையுமே வந்து படம் எடுக்கப்பட்டது. இப்படி 118 படங்கள் வந்து எடுக்கப்பட்டது. 9 மொழிகளில் வந்து அவங்க கால் பதிச்சிருந்தாங்க. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய திரை நட்சத்திரங்களை படமாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து அவங்க நினச்சாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே படத்தை முடிச்சு கொடுத்துருவாங்க, இதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. படத்தெல்லாம் வந்து இப்போது ஏவிஎம் நிறுவனங்கள்லாம் அதற்கு பிறகு வந்தது தான். ஆனால்
மாடர்ன் தேட்டருடைய அந்த ஃபிலிம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதில் ஒரு தரம் இருக்கும், ஒரு நேர்மை இருக்கும், குறித்த நேரத்தில் வந்து எடுத்து கொடுத்துருவாங்க, யாருக்கிட்டையும் கடன் பாக்கி வைக்க மாட்டாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃபினான்சியர் எல்லாருமே கடன் பாக்கி வச்சு இந்த கொரோனா பீரியட்லாம் நிறையா ஃபினான்சியர் வந்து நொடிச்சு போயிட்டாங்க. ஆனால் மாடர்ன் தேட்டருடைய அந்த ஸ்டைல் எப்படி இருக்கும்னா, டிஆர்எஸ்னுடைய ஸ்டைல் அப்படியே வந்து அவருடைய மகன் ராமச்சந்திரமும் அப்படியே ஃபாலோ பண்ணார். குறித்த நேரத்துக்குள்ளே படம் எடுத்து கொடுத்தாரு. ஃபினான்சியர்கள் மற்றும் தயாரிப்பு நிறுவனங்கள் நட்டப்பட்டாலுமே இயக்குநர்களையும் நடிகர்களுக்கும் சரியாக காசு கொடுத்தாங்க. அதனால தான் மனோரமா போட்டிருந்த மேக்கப்போடையே வந்து டிஆர்எஸ்னுடைய மறைவுக்கு நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்திய நிகழ்வுலாம் நடந்தது. இப்படி மாடர்ன் தேட்டருடைய வரலாறு அப்படிங்கிறது சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் குடும்ப உறுப்பினர்கள் இந்த இது வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுத்து அதற்கு பிறகு வறுமையின் காரணமாக அந்த தயாரிப்பு நிறுவனங்களை வந்து மூடினாங்க, ஃபிலிம் தயாரிக்கிறதை நிறுத்தினாங்க. அதற்கு பிறகு வந்து வச்சிருந்த அந்த பல ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடிய மாடர்ன் தேட்டர் நிலங்கள் எல்லாமே விற்கப்பட்டுச்சு. அதில் மிஞ்சி இருக்கக்கூடியது இந்த 1200 ஸ்கொயர் ஃபீட் மட்டும்தான். அதுவும் அந்த ஆர்ச் தான் மாடர்ன் தேட்டருடைய அடையாளம். அந்த இடத்துல தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களுடைய சிலையை நிறுவனா எப்படி இருக்கும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காரு மு.க. ஸ்டாலின். அதற்காக வந்து நேரடியாகவே வந்து டிஆர்எஸ்னுடைய கடைசி வாரிசாக இருக்கக்கூடிய நபரை தொடர்பு கொண்டு நேராக வாங்க பேசலாம் அப்படின்னு வந்து கூப்பிட்டுருக்காரு. பட் நேரடியாக போய் பேசும்போது விருப்பம் இருந்தால் அதை செய்யுங்க அப்படின்னு சொன்னதற்கு பிறகு ஐஏஎஸ் ஆஃபீஸர் டைரக்டாக நைட்டு 11:30 மணிக்கெலாம் வந்து சேட் பண்ணி அவரை டார்ச்சர் பண்ண மாதிரியான ஒரு செய்தி ஒன்று அவரே பேட்டியாகவும் கொடுத்ததையும் பார்க்க முடிஞ்சுது. எனக்கு தெரிஞ்சு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்தில் அவருக்கு அவ்வளோ தூரம் ப்ரெஷர் போடணுங்கிற அவசியமே இருக்காது. அவரும் அதை செஞ்சுருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் என்ன நடந்தது அப்படிங்கிறத கட்சி சார்ந்து வெளிவரக்கூடிய செய்திகள் அடிப்படையில் ஏவாவேலு எங்களுக்கு அந்த இடமும் சரி அதை பற்றிய விடயங்களும் சரி நாங்கள் எதுவும் தொந்தரவுலாம் கொடுக்கல, நாங்கள் எங்களுடைய வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோங்கிறத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக அமைச்சர் சொல்லியிருந்தார். ஆனால் பாதிக்கப்பட்ட நபர் சைட்லேருந்து நாங்கள் கோர்ட்டுக்கு போக போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா அந்த ஆர்ச் இருக்கிற இடம் அப்படிங்கிறது அந்த முகப்பு இருக்கு இல்லையா, அது வந்து கவர்மெண்டோட இடம் அப்படின்னு சொல்லிட்டு நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடம்னு இப்போது ஒரு பிரச்சனை ஒன்று கிளம்பியிருக்கு. இத்தனை ஆண்டுகளாக 1935 இத்தனை ஆண்டுகளாக அந்த இடத்தின் மீது கை வைக்காத அரசு இப்போது மு.க. ஸ்டாலின் அவர்கள் செல்ஃபி எடுத்ததற்கு பிறகு இடத்தை கேட்டு அவர்கள் நான் யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பம் சொல்லியதற்கு பிறகு இந்த ஸ்டேட்மெண்ட்டு வந்து புகாராக வெளிவருது அப்படின்னா, ஒருவேளை சேலம் மாடர்ன் தேட்டருடைய உரிமையாளர் மிரட்டப்பட்டிருக்கிறாரோ, இது மு.க. ஸ்டாலினால் அல்ல, அவருடைய அனுதாபிகள் அவருடைய நலன் விரும்பிகள் நல்லது செய்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு கட்சிக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. திராவிட பெருஞ்சுவர், அவ்வளவு பெரிய பெருஞ்சுவரை இடிப்பதற்கு மு.க. ஸ்டாலின் அவர்களும் நிச்சயமாக சம்மதிக்க மாட்டார். தன்னுடைய தந்தையின் நினைவாக இன்னமும் அவர் பார்த்து ரசிக்கக்கூடிய இடங்கிறதுனால தான் அந்த இடத்துல நின்று அவர் ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டதையும் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்ட அந்த இடத்த அவரே இடி ற்கு எப்போது சம்மதம் தெரிவிப்பார். அதனால் மேலிடத்துக்கு இது கவனத்துக்கு போனதற்கு பிறகு இந்த பிரச்சனைக்கு நிச்சயமாக முற்றுப்புள்ளி வைக்கப்படும். அதை தாண்டி நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது, திராவிட இயக்க கலைஞர்களுடைய தொட்டில்ல கருணாநிதியினுடைய பேனாமுனை தீட்டிய ஒரு கூர்மிகு வசனங்களுடைய பிறப்பிடமே இந்த மாடர்ன் தேட்டருடைய அந்த ஆர்ச் தான். அப்படிப்பட்ட இடம் வந்து இந்த வருஷம் கிடையாது, இன்னும் பல 100 ஆண்டுகள் வந்து நிச்சயமாக அண்ணாவினுடைய பெருமையையும் எம்ஜிஆர் அவர்களுடைய பெருமையையும் ஜெயலலிதா அவர்களுடைய வரலாறையும் கலைஞர் அவர்களுடைய அடிச்சுவடுகளையும் அவர் எழுதிய வசனங்களையும் நிச்சயமாக தாங்கி நிற்கக்கூடிய ஒரு நினைவு தூணாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் சேலம் மாவட்ட மக்கள் மட்டும் கிடையாது, சென்னை மக்களுடைய ஆசை மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய மக்களுடைய அசையாக இருக்க முடியும். ஏன்னா திரைத்துறையை நேசிக்கக்கூடியவங்க இங்கே எண்ணிலடங்காத கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அவங்க அத்தனை பேருடைய ஆசையும் இந்த அரசியலை விரும்புவோரும் எல்லாருமே அந்த சேலம் மாடர்ன் தேட்டருடைய ஆர்ச் அப்படிங்கிறது இடிக்கப்படக்கூடாது, அது அரசாங்கத்தால் அபகரிக்கப்படக்கூடாது, உரிமையாளர்களிடம் பத்திரமாக இருக்க வேண்டும், அது என்றுமே நினைவு தூண் அழகாக மக்களுக்கு ஒரு வரலாற்றை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஆசையாக இருக்கிறது. இதை தமிழக அரசும் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அந்த குடும்பத்தினர் இருக்கக்கூடிய உறுப்பினர்களும்
தெளிவாக சிந்தித்து ஒரு செயலை செய்ய வேண்டும், பேச வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டியது நமது கடமை. என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதவியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.